டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டைமில் நமக்கு வந்து நீட் மார்க்கு என்ன வரும், மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி வருது, என்ன ரேங்க் வரும், நமக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. ஸோ இந்த MBBS கட் ஆஃப் சம்மந்தமாக நான் போட்டிருந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி இல்லைனாலும் இதில் இந்த ஐ கார்டு போடுறேன், அப்படி பார்க்க விருப்பப்படுறவங்க பார்க்கலாம். இதில் கன்சாலிடேட் பண்ணியிருக்கேன், சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வருஷத்தில் கவர்மெண்ட் காலேஜ் MBBS பொறுத்த வரைக்கும் ஓப்பன் காம்படிஷன்னா 565 மேலே தேவைப்படும், பிசினா 511 விட அதிகமாக இருக்கணும், பிசி முஸ்லீம்னா 497, எம்பிசினா 485, எஸ்சினா 416, எஸ்சிஏ 365, எஸ்டி 350 அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது மாற்றம் வருமா என்ன ஏது அப்படின்னு பார்த்தா, இந்த NTA கீ வந்ததுக்கப்புறம் 600 மேலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்க, அதனால இந்த கட் ஆஃப் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும், அப்படி ஒன்றும் ரொம்ப அதிகமாக பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா 600 மேலே நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி 650 அண்ட் அபவ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே சென்ட்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிற ரூட்டில் போயிடுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் சென்ட்ரல் கவுன்சிலிங்கில் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம ப்ரிடிக்ஷன்லேருந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக வேரி ஆகாது. நம்ம அந்தளவுக்கு சப்ஸ்டான்ஷியலாக அந்த குஷன் வச்சு தான் அந்த கட் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இதில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், 511 மேலே இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிரும், போயிடலாம், இது ஒன்றுமே நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த கிரீன் ஜோனில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த 482 511 இருக்கிறவங்க, 482 இட்ஸ் அ டென்டேட்டிவ் கட் ஆஃப் ஃபார் பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு குழப்பம் இருக்கும். பொதுவாக ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்க பிரைவேட் காலேஜில் அந்த 7 lakhs, 6 lakhs கட்டி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த கொரோனா சூழ்நிலையில் வருமானமெல்லாம் இல்லாமல் இருக்கும் பொழுது பேரண்ட்ஸ் வந்து 5 இயர்ஸுக்கு 700,000 அப்படின்னு செலவு பண்ணி ஒரு 35 lakhs செலவு பண்ணி இதில் சேரணுமா அப்படிங்கிறது ஒரு பிக் க்வெஸ்டின் மார்க். அது அவசியமான யோசிக்கணும். மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 485 மேலே இருந்தால் சேர்ந்துருவாங்க. 485 நடுவில் இருக்கிறவங்க பிரைவேட் காலேஜில் சேரலாம், பட் அகெயின் இந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணி நம்ம சேரணும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரேஞ்ச் வந்து அதில் இருக்குது. இது ஒரு சாம்பிளுக்காக இது காமிச்சிருக்கேன். என்னுடைய சஜஷன், நான் என்ன சொல்கிற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஈவன் இந்த அமௌண்ட்டு 35 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு 5 மார்க் கம்மியாக இருக்குது, 10 மார்க் கம்மியாக இருக்குங்கிறதுனால நம்ம சேர வேண்டாமே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான சஜஷன் தான். அது டெசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. இதில் எதை நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா, பையனுடைய எபிலிட்டி என்ன, அப்பா கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, இதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பையனோட எபிலிட்டியில் எந்த குறைச்சலும் இல்லை. அவன் கட் ஆஃப் வாங்கியிருந்தான்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான், அப்பாவோட பணம் அவனுக்கு தேவையில்லை, போயிடுவான். ஆனால் கொஞ்சம் குறைச்சி வாங்கினான்னா உடனே ஃபாதர் வந்து அவருடைய பணம் எல்லாத்தையும், அவரோட சேவிங் எல்லாத்தையும் போட்டு தான் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படி செய்யும்போது அவனுக்கு MBBS சீட்டை எடுத்துக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா. 7 மாசத்துல இப்ப பரீட்சை வரப்போகுது. அப்ப 7 மாசத்துல இந்த 35 lakhs சேவ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிய உங்க பையனுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கறதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப வந்து ஜஸ்ட் ஒரு 10-15 mark கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் டெஃபினெட்லி, இஃப் ஒன் மோர் சான்ஸ் இஸ் கிவன், ஹி வில் கோ பியாண்ட் த ரெக்வயர்ட் கட் ஆஃப். தேர்ஃபோர் திஸ் மணி நீட் நாட் பி ஸ்பெண்ட். அதை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஃபியூச்சரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இதுக்கோ நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க. ரொம்ப அதுக்கு கீழே இருக்கிறவங்க, கொஞ்சம் மணிடாக இருக்கிறவங்க தான் அந்த பிரைவேட் காலேஜ் அல்லது அதுக்கு அடுத்த மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை பற்றி யோசிக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு 200-250 mark நீட்டில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்டில் சக்தி நீட் அகாடமியில் வீடு ஒன்லி ஒன் கோர்ஸ்,
அது என்னன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள் ஜேஇ கூட பண்ணுறது கிடையாது, வேறு எந்த கோர்ஸும் பண்ணுறது கிடையாது, எந்த டியூஷனும் பண்ணுறது கிடையாது. நீட் ரிப்பீட்டர்ஸ் மட்டும் பண்ணுறோம். இந்த ரிப்பீட்டர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் 200-300 மார்க்குக்கு மேலே தான் நம்ம கொண்டு வரோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த டாப்பர்ஸோட இது கொடுத்துருக்கேன். 348லேருந்து 645, 394லேருந்து 633, 320லேருந்து 305 மார்க்கு 625, 380லேருந்து 610, இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸு, இவங்கெல்லாம் ஸ்டேட் போர்டு, இந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்டேட் போர்டு, இவர் சிபிஎஸ்சி, இந்த பையன் சிபிஎஸ்சி. அப்போது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் மார்க்கை வந்து 250 மார்க்கு 300 மார்க் அப்படிங்கிறத தாராளமாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். பிள்ளைங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எங்கள் சப்போர்ட்டோடு அவங்க அதை பண்ணுறாங்க. அப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அவங்க கண்டிப்பாக அந்த மார்க்கை வாங்கிடுவாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, 511 கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு வந்து ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வை என்னங்கிறத காமிச்சிருக்கேன். ப்ளஸ் என்னோடய பார்வை வந்து அவங்கள பொட்டென்ஷியல் ரிப்பீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் நான் பார்க்குறேன். ஸோ ப்ரைவேட் காலேஜில் கொண்டு போய் சேர்த்து 35 lakhs செலவு பண்ணி சேரணுங்கிற அவசியம் இவங்களுக்கு இல்லை. இந்த ஸ்டூடெண்ட் உடனே படித்தாங்கன்னா இப்போ அடுத்த மே மாதமோ ஜூன் மாதமோ வரக்கூடிய பரீட்சையில் கண்டிப்பாக ஃப்ரீ சீட் அவங்க வாங்கிடுவாங்க. அது ஒன்று, பணம் மிச்சமாகிறது ஒன்று. இன்னொன்று, ப்ரைவேட் காலேஜில் படித்த டாக்டர் அப்படிங்கிறதுக்கும் அவர் கவர்மெண்ட் காலேஜில் படித்து வரக்கூடிய டாக்டருங்கிறதுக்கும் ஒரு மதிப்பு, ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஒன்னொரு திங், அந்த ஸ்டூடெண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அகேடாக போயிட்டா, ஏன்னா மறுபடியும் ஒரு 7 படிக்கும்போது இன்னும் ஒரு ஸ்டெப் அகேடாக போயிட்டா அவர் ஜிப்மர், எய்ம்ஸ் அப்படி கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம நினச்சி பார்க்கலாம். ஸோ எங்களுடைய அஷூரன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷராக இருந்தால், அதாவது இப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்காருன்னு இருந்தால், 300 மார்க் வாங்கியிருந்தா கூட போதும், அவரை வந்து இந்த 550-560 ரேஞ்சுக்கு எங்களால் கொண்டு வர முடியும். இது உதாரணத்துக்கு பிசின்னு போட்டிருக்கேன், ஃபார் ஆல் கம்யூனிட்டி, எனி கம்யூனிட்டி. ஒருவேளை ரிப்பீட்டராக இருந்தால், ஏற்கனவே ஒரு வருஷம் படிச்சிருக்காங்க சார் அப்படின்னா, 400 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கிற யாருமே இந்த 7 கட் ஆஃப் வந்து தேவையான எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃபை விட கூட வாங்க முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லாமல் அதுக்கு வந்து ஒரு எங்களுடைய ப்ரோக்ராமே அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே நான் சொன்ன வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஐ கால் இட் அஸ் அ வின் வின் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இன்ஸ்டிடியூட் மட்டும் ஜெயிச்சு ஸ்டூடெண்ட்ஸை தோற்று போகக்கூடியது சரியான சூழ்நிலை இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே ஜெயிச்சு இன்ஸ்டியூட் தோற்று போகிற மாதிரியான நிலைமை இல்லை. ஆனால் இது வின் வின் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டூடெண்ட்டும் ஜெயிக்கணும் நாங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் அதில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்னா ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் 300-300 மேலே இருக்கிறவங்க அப் டு தி கட் ஆஃப், வாட் எவர் இஸ் த ஆக்சுவல் கட் ஆஃப், திஸ் இஸ் ஒன்லி எ ப்ரிடிக்ஷன். அப்போ 300 மேலே இருக்கிற யாருமே ஃப்ரெஷராக இருந்தால் எங்கள்கிட்ட சேர முடியும், பிசியாக இருந்தாலும் பிசிஎம் அல்லது எம்பிசி அல்லது எஸ்சி. ரிப்பீட்டராக இருந்தால் பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு 400 மேலே, அதுக்கப்புறம் எஸ்சியாக இருந்தால் 300-350 மேலே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வி கிவ் 100% சக்ஸஸ் கேரண்டி. அந்த 100% சக்ஸஸ் கேரண்டியை நாங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபீஸில் தான் சொல்கிறோம். லாஸ்ட் இயர் 85,000 ஃபீஸ் நம்ம வாங்கினோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 85,000 கட்டி தான் படித்தாங்க. இந்த வருஷம் கொரோனா எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாருக்குமே பண கஷ்டங்கள் இருக்கனால இதில் ஒரு 25,000 லெஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் இந்த 60,000 கூட ஆரம்பத்தில் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50% பே பண்ணால் போதும், மீதி 50% அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ் சீட் கிடைச்ச பிறகு பே பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து ஒரு கேரண்டியான சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கனால இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து தேவையான மார்க் வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறதுனால தான் நீங்கள் 50% ஆஃப் த ஃபீஸை சீட்டு கிடைச்ச பிறகு கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஆஃபரை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னுடைய ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் நம்ம சேனல்லே இருக்குது, அதை நீங்கள் பார்க்க விரும்பினால், அல்லது ஸ்டூடெண்ட் வந்து ஒரு தமிழ்நாடு டீச்சர் ஃபிசிக்ஸ் நடத்தும்போது எந்த அளவுக்கு அது வந்து நல்லாயிருக்கும், நம்ம ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கும் பொழுது ஒரு ஆந்திரா டீச்சர், ஒரு ராஜஸ்தான் டீச்சர் நடத்துகிறதுக்கும் தமிழ்நாடு டீச்சர் நடத்துகிறதுக்கும் என்ன வித்தியாசம், அந்த மாதிரி தாய்மொழியில் படிக்கும்போது ரொம்ப நல்லா புரிஞ்சு படிக்கலாம்,
கண்டிப்பா பிசிக்ஸ்ல 150 மார்க்குக்கு நான் கேரண்டி. பிசிக்ஸ்ல 150 மார்க் வாங்கியாச்சுனாவே உடனே கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க் அவங்க இந்த வருஷமே எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்களேன், அதையே நீங்க போடுங்க. நீங்க என்டிஏ கீ படி உங்க ஸ்டூடெண்ட்டுடைய உங்க பொண்ணு பையனுடைய கெமிஸ்ட்ரின் மார்க்கை போடுங்க, பயாலஜி மார்க்கை போடுங்க, பிசிக்ஸ் 150 போட்டு ஆட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையான்னு பாருங்க. பிளஸ் இன்னொரு 7 மாசம் படிக்கும்போது இதுல ஒரு குறைஞ்சது ஒரு 10 மார்க் 20 மார்க்காவது இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா, இதுல ஒரு 20 மார்க்காவது இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா, அதை யோசனை பண்ணி பாருங்க. அதனால டோன்ட் வேஸ்ட் 35 லாக்ஸ், ஜஸ்ட் இன்வெஸ்ட் 30,000 only. Definitely we will make your son or daughter a successful doctor. Thank you for watching this video.